Hey guys, welcome back to our channel. So, you all are watching the title of this video. In the video. So, now, recently, Bigg Boss is shooting. So, in recent days, one of the best feelings I have told you. One day full, I have Kamal Haasan time to spend. So, we have seen the near, So, one of the best experiences. So, this is the first time in my life that I have a program or shoot. So one of the best feeling na so kittatta ni kaalaiyila irundhu night varaikku enna enna vishayangala nadandhuchu eppadi shooting eduthaanga enna edhu appdin solittu na inikku ungalku indha video la detail ah ellame vandu solren adhe mari vandu like still nariya perukku indha oru aasai irukum so nariya perukku nariya favorite ana shows irukum sila perukku super singer romba pidikum sila perukku kukuth komali romba pidikum so indha mari ellarkume over show vandu romba ve pidichirukum so andha shows la neenga nerla poi paakanum so andha shooting la eppadi irukranga so adha vandu neenga vandu like experience panni paakanum appo keela vandu description la என்னோட இன்ஸ்டா ஐடி இருக்கும் அங்கே வந்து மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்களை நான் கைட் பண்ணுறேன் எப்படி போகிறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அப்படின்னாலுமே இந்த லைக் வீடியோட கமெண்ட்ஸ்லையுமே லீவ் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வந்து லைக் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக இப்போ பேசலை ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லைக் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஒன்று பார்க்க ஆரம்பிப்போம் அது கூட சேர்த்து சில வீடியோ கிளிப்ஸும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலாக அங்கே வீடியோ வந்து எடுக்க அலோவ் பண்ணல ஃபோன் எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க அதை தாண்டி சில கிளிப்ஸ் மட்டும் இருக்குது அதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோக்கு நடுவில் அப்பப்போ வந்து காட்டுறேன் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஷூட்டிங் வந்து எப்போ லைக் எந்த டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் ஏன்னா சாட்டர்டே சண்டேக்கான ப்ரோக்ராம்கான ஷூட் தான் நம்ம வந்து போயிருந்தோம் பிக் பாஸோடது ஸோ சாட்டர்டே காலையில் 9 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லிட்டாங்க ஸோ 9 மணிக்கு நம்ம வந்து அங்கே போயாச்சு அங்கே போனவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப் வந்து வெளியேருந்து லைக் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் நீங்கள் பைக்கில் போனால் தான் வந்து லைக் அந்த செட்டுக்கே வந்து போக முடியும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க இவிபிக்குள்ளே போகிறக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் கேட்லேருந்து உள்ள செட்டுக்கு போகிறக்கு ஒரு 1.5 நிமிஷம் நீங்கள் பைக்கில் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு கிளிப் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதை வந்து பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரைட் சைடில் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் செட் வந்து இருந்துச்சு அதுக்கான கிளிப்பும் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட வீடு ஸோ பிக் பாஸோட ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸோ அதுக்குள்ள வந்து எல்லாருமே வந்து லைக் உள்ளுக்குள்ளே இருக்காங்க அதுக்கு ரைட் சைடில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய செட் வந்து போட்டு ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட ஸ்டேஜ் எல்லாமே ஸோ இந்த சாட்டர்டே சண்டே ப்ரோக்ராமுக்கான எல்லா ஸ்டேஜ் எல்லாமே அங்கே தான் வச்சுருக்காங்க அதுக்கு சைடில் அப்படியே தாண்டி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் உள்ளுக்குள்ள இன்னும் ஸ்டில் நீங்கள் போய் வந்து நல்லாவே போகலாம் அப்படி போனீங்கன்னா பிக் விஜய் டிவியில் இருக்க எல்லா ஷோஸோட எல்லா செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது ஸோ இவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா ஷோஸோட செட்டுமே வந்து போய் பார்க்க முடியும் ஸோ இதுக்குள்ளேவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து வீடியோ வந்து எடுக்க அலோவ் பண்ணலை ஸோ இந்த ஒரு சும்மா வெளியேருந்து நம்ம அந்த செட்டவே வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல அந்த வீடியோ எடுத்துருக்கே லைக் அத்தனை பேர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் செக்யூரிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கி அவங்களே வச்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லைக் நேம் கொடுத்தனால லைக்
ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட்லேருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யார் யார் வராங்க, ஸோ எத்தனை பேர் வந்து லைக் வெளியேருந்து ஷோ பார்க்க வராங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே கொடுத்த டீட்டெயில்ஸோட மேட்ச்சுக்கு தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம காலையில் சாப்பிடல அப்படின்னா நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டுக்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து கிடையாது. ஸோ அவங்க லைக் இவிபி ஃபிலிம் சிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து காலையில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு காலையில் ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு லைக் பிடிச்ச மாதிரி வந்து இல்லை, பட் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் வந்து வீடியோ எடுக்கலை, என்னால் எடுக்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லை, ஸோ வீடியோ வந்து நான் எடுக்கலை. ஸோ காலையில் என்னென்ன ஃபுட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு வந்து பூரி இருந்துச்சு, அப்புறம் பொங்கல் வந்து கொடுத்துருந்தாங்க, அப்புறம் சாம்பார் சட்னி வடை. ஸோ இந்த மாதிரி லைக் காலையில் நமக்கு என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் திரும்ப திரும்ப வாங்கி வந்து சாப்பிட்டுக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் வாங்கி சாப்பிட்டு முடித்த பிறகு வந்து போயிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் ஒரு 10:30 இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து லைக் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு லைக் சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ் சைடில் லைக் அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே உட்கார ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கமல் வந்து வரல, ஆடியன்ஸ் எல்லாமே உட்கார வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் உள்ளுக்குள்ளே போகிற முன்னே வந்து ஒரு திரும்ப உள்ளக்கை வந்து செக் பண்ணாங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து எல்லா டிவைசஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கி வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம வந்து நடக்கிற ஷோவை வந்து லைக் ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாது, ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ வர ஸ்மார்ட் வாட்சில் அவங்களால ஆடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், வீடியோவே எடுக்க முடியும் சில ஸ்மார்ட் வாட்ச்லலாம். அதனால் நம்ம கிட்டக்க எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸுமே வாங்கிடுவாங்க. ஸோ உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கட்டும், ஒரு ஹெட்ஃபோன் எதுவுமே வந்து உங்கள் கையில் இருக்காது. கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே செக் பண்ணி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு தான் உள்ளே விட்டாங்க. உள்ளே போய் உட்காந்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு 30-45 minutes வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருந்தோம். அதே டைம் வந்து ஒரு 11:30 போல் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க ஸ்டேஜில் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ஸோ ஸ்டேஜாக லைட்டிங்காக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே பக்காவாக அவங்க வந்து ஒர்க் எல்லாமே செக் பண்ணி முடித்த பிறகு வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் நேரம் பேசினார். ஸோ இந்த மாதிரி லைக் நம்ம ஆடியன்ஸ் சைட்லேருந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் கேமரா முன்னாடி, ஸோ எந்த மாதிரி வந்து லைக் எவ்வளோ நேரம் ஒரு டேக் போகும், ஸோ எப்படி ஷூட்டிங் எடுப்பாங்க, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஷூட்டிங் எடுத்துல நம்ம வந்து நடுவில் எழுந்திரிச்சிடக்கூடாது, நம்ம நடுவில் கிட்டவங்ககிட்ட திரும்பி பேசிடக்கூடாது, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து வந்தார். அதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் அவரை வந்து நான் நேரில் வந்து என்னோட லைஃப்ல வந்து பார்க்குறது, அதுவும் ரொம்பவே கிட்ட. ஸோ இங்கே நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஒரு 10 steps தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டேஜில் நின்று பேசுறாரு. ஸோ அவ்வளோ கிட்ட வந்து இருந்துச்சு. ஸோ நின்று அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தாரு, லைக் ஃபர்ஸ்ட் வந்து பேசினாரு, கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ ஓவர் டேக் முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டைரக்டா உள்ள போயிடுவாரு. ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து யாருமே அவர்கிட்ட எதுவுமே பேச முடியாது. ஸோ நீங்கள் அவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவர் நீங்கள் பார்த்துட்டே வந்து இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துருக்காது. பட் அவர் உங்ககிட்ட எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார். ஷூட் எடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சில டேக்லாம் நீங்கள் பிக் பாஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஆடியன்ஸ் கிட்டே பேசுறது. ஸோ அந்த மாதிரி டேக்கப்போ வந்து நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட வந்து பேச முடியும். பட் அதுவுமே யார் யார் ஃபஸ்ட்டு பேசணும், யார் என்ன பேசணும், யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் ஆசை இருக்கா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கேட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து லைக் அந்த ஒரு ஷூட்டிங் அப்போயே உங்களை வந்து பேசவே வந்து பார்த்தீங்கன்னா அலோவே பண்ணுவாங்க. ஸோ ஒன் சாட்டர்டேக்கான ப்ரோக்ராம் ஷூட் பண்ணி முடித்தோடனே ஸோ கிட்டத்தட்ட அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்கான லஞ்ச் பிரேக் வந்து கொடுத்தாங்க. ஸோ சாப்பாடுக்கு வந்து எந்த காஸ்ட்டுமே வந்து கிடையாது. ஸோ அங்கே லைக் சாப்பாடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நமக்கு மத்தியானம் வந்து லைக் உலகம் வந்துச்சு, சப்பாத்தி இருந்துச்சு, நான்வெஜ் வேணும்னா நான்வெஜ் குழம்பு மட்டும் இருக்கும், நீங்கள் வேணால் வந்து லைக் அது வந்து எடுத்துக்கலாம். பஃபே சிஸ்டம் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஆடி ஆனாலும் திரும்ப திருப்பி வந்து வாங்கிக்கலாம். ஸோ வெள்ளை சாதம், சாம்பார், ரசம், பருப்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் சில காய்கறிகள், அப்புறம் சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக குருமா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ டேஸ்ட் பொறுத்தவரைக்கும் எந்த குறையும் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த ஒரு மத்தியானம் லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ லஞ்ச் எல்லாமே முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து திரும்ப அகெயின் வந்து செட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சு அசம்பிள் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு டேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஷஃபில் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம எல்லாருமே வந்து லைக் ஆடியன்ஸ் இருக்க எல்லாருமே வந்து ஒன்ஸ் ஆச்சு டிவியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து டிவியில் ஒரு 2-3 இடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து நான் வந்து வந்திருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் வந்து என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் எடுத்து வந்து ஆட் பண்ணுறேன்.
ஆக்சுவலாக வந்து சில ஃபோட்டோ கிளிப்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடியன்ஸ் போனீங்கன்னா உங்களையும் வந்து டிவியில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் எங்கே உட்காரணும் என்ன பண்ணணும் எல்லாமே அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஷோ எடுக்கிறாங்க. ஸோ ஒரு கேமராவில் ஸோ எந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோங்க எங்கே உட்காந்துருக்கணும் அளவுக்கு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஏன்னா லைக் அப்போ தான் கேமராவில் எல்லாமே வந்து பார்க்க ரொம்பவே லைக் அட்ராக்டிவாக ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைக் உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு கூலிங் கிளாஸு ஏதாச்சும் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ் சில ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கண்ணாடியெலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே போட்டு வந்து போகக்கூடாது. காரணம் வந்து என்ன அப்படின்னா கேமரா வந்து லைக் போகிறதுல லைக் அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும் நம்ம ட்ரெஸ்ஸில் பற்றி ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து கேமராவில் வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துரும், கேமராவுக்கு வந்து லைட்டாக வந்து கிளேர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கூலிங் கிளாஸ் எது இருந்தாலுமே ஃபஸ்ட்டே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ கூலிங் கிளாஸ் இருந்தால் பரவாயில்ல லைக் நம்ம கொடுத்துடலாம் அவங்கக்கிட்ட, பட் ட்ரெஸ்லாம் போட்டுருந்தீங்கன்னா அவங்களை வந்து உள்ளுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ் வந்து போட்டு போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட் கலரான ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே டார்க் கலரான ட்ரெஸ் வந்து போட்டு வந்து போகாதீங்க. ஏன்னா நீங்கள் பிளாக் கலர் இல்லாட்டி ஒரு மாதிரி மாதிரி டல்லான கலர்ஸ் ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆடியன்ஸே சைடாக உட்கார்ற மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே பிரைட்டான கலர் ட்ரெஸ் போட்டு போனீங்க அப்படின்னா அவங்களை வந்து கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் ஃப்ரண்ட் ரோல் வந்து உட்கார வைப்பாங்க. பட் மோஸ்ட்லி அவங்களை எல்லாத்தையும் ஷாப்பிங் தான் உட்கார வைப்பாங்க. பட் ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்டர்ஸ் தான். ஸோ அதையுமே அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளுமே எனக்குள்ள ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ எங்கே வச்சு லைக் எங்கே அவங்கள உட்கார வச்சா கரெக்டாக இருக்கும் கேமராக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பக்காவாக செட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சு உள்ளுக்குள்ளே திரும்ப எல்லாமே அசம்பிள் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து சண்டேக்கான ஷோ வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி தான், இப்போ நம்ம சாட்டர்டே சண்டே ஷோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக உள்ளுக்குள்ளே வந்து பேசுவோம். ஸோ வீட்டுக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த அகம் டிவி வழியாக வந்து பேசுவாங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே சிங்கிள் டேக்கில் ஒன்றா தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ லைவாக வந்து பார்த்திங்கன்னா கமல் வந்து உள்ளுக்குள்ளவங்ககிட்ட வந்து பேசுகிறாரு, நம்ம சைட்லேருந்து அதை வந்து பார்க்க முடியும். அதேமாதிரி லைக் ஷூட்டிங் போகிறதுல இப்போ ஷோ ப்ரோக்ராம் நடக்கிறதுல நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸையும் வந்து அங்கே வந்து காட்டலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைக் ஏதாச்சும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கமல் வந்து சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் கிளாப் பண்ணலாம். இல்லாட்டி லைக் வீட்டுக்குள்ளவங்க ஏதாச்சும் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து கிளாப் பண்ண கிளாப் பண்ணலாம். சில விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து லைக் சோகமாக இருக்குது இல்லை கமல் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அது வந்து அப்செட் பண்ணுது லைக் அப்செட் ஆகுது எல்லாருமே அப்படின்னா அப்பயுமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறத வந்து நீங்கள் காட்ட முடியும். ஸோ கேமரா மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் என்ன எமோஷனை ஃபீல் பண்ணுறீங்களோ அதை லைவாக வந்து நீங்கள் வந்து காட்டலாம். ஸோ டெடிக்கேட்டடாக ஸ்டேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கேமரா வந்து எப்பயுமே ஆடியன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அவங்க எடிட்டிங்கில் லைக் அந்த ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு வேணுங்கிற இடத்துல எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு கேமராமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வந்து இருக்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஒரு ஹிடன் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான் நாங்கள் வந்து மத்தியானத்து மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா லைக் என் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நேஷ்வலாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கேமரா வந்து நாங்கள் வந்து ஸ்பாட் பண்ணோம், ஹிடனாக வந்து இருந்துச்சு ஸ்டேஜ்குள்ளே. ஸோ அந்த ரெண்டு கேமரா வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி வந்து எப்பயுமே வந்து லைக் வீடியோ வந்து லைக் ஆடியன்ஸ் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு இது எடுத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த அகம் டிவி வழியாக உள்ளே பேசுகிறது, ஸோ கமல் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் டேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எதுவுமே வந்து அடுத்த டேக் வந்து போல ஒரு சின்ன ப்ரோமோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த டேக் போல எல்லாமே ஃபஸ்ட் டேக்லேயே வந்து பக்காவாக எடுத்து முடிச்சிடுறாங்க. அது மாதிரி இந்த நம்ம ஷோவில் பார்த்துருப்போம். ஸோ உடல் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுறது எல்லாருமே கத்துறது. ஸோ அது வந்து ஒவ்வொரு பிரேக் முடிஞ்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுறது கத்துற சொன்னால் இவங்களா லைக் ரெக்கார்ட் பண்ணி வச்ச வாய்ஸ் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினப்போம். டிவி பக்கத்தில் அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது. உண்மையிலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து லைக் கிளாப் பண்ணிட்டு எல்லாருமே கத்திட்டு இருந்தோம். ஸோ அந்த சவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து கேட்குது. ஸோ அது எல்லாமே உண்மை தான், அதுமே ரெக்கார்டு லைக் ஆடியோ வந்து கிடையாது, எல்லாமே அங்கே லைவாக வந்து நடக்கிறதா வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு வந்து பக்கத்தில் அந்த மியூசிக், ஸோ பிக் பாஸோட மியூசிக் தீம் சவுண்டு, வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் பேசுகிறாக்கணும், ஸோ எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே லைவாக நடக்கிறது தான். ஸோ இப்போ கமல் உள்ளுக்குள்ளே என்டர், ஸோ ஒரு நடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் வந்து வரும், பிக் பாஸோட தீம் மியூசிக் வரும். ஸோ அந்த மியூசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்னேரம் லைவாக ப்ளே பண்ணி அது அப்படியே தான் லைவாக வந்து ஷூட் பண்ணுறாங்களே தவிர அது வந்து எடிட்டிங்கில் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஷூட்டிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ செட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பெருசாக இந்த ஒரு பிரச்சனையும் இந்த வேர்க்கிற ஃபீலு ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் இன்னொரு மெயினான விஷயம் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பிளாக் கலரில் தான் வந்து இருக்கும். அதுக்கான காரணம் வந்து லைட் வந்து அப்போ தான் எங்கேயுமே வந்து லைக் சின்னதாக கூட ரிஃப்ளெக்ட் ஆகிடாது. ஸோ உங்களுக்கு கேமராவில் அப்போ தான் வந்து லைக் அந்த ஒரு கிளாரிட்டியில் பக்காவாக அவங்களால் ஷூட்டிங் வந்து எடுக்க முடியும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கிட்டத்தட்ட வந்து ஈவினிங் மேலே ஸ்நாக்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் பிரேக் இருக்குதுன்னு சொன்னாங்க, பட் ஸ்நாக்ஸ் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விடலை. ஸோ கிட்டத்தட்ட நைட்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் வந்து போச்சு. அரௌண்ட்
வந்து ஒரு 9:30-10 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷூட் போச்சு. ஷூட் முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தர வேண்டிய ஸ்நாக்ஸ் வந்து அப்படியே நைட் வந்து கொடுத்தாங்க. அது என்ன கொடுத்தாங்கன்னா பாவ் பஜ்ஜி, அப்புறமேட்டு லைக் பாவ் பஜ்ஜி கொடுத்தாங்க, கூட வந்து வேறு ஏதோ இன்னொன்று வந்து கொடுத்தாங்க, ஏதோ சமோசா சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே பக்காவாக முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தான் வந்து நம்மக்கிட்ட ஃபோன்ஸே வந்து கொடுத்தாங்க, மொபைல் ஃபோன். ஸோ கிட்டத்தட்ட காலையில் வாங்கி வச்சிட்டாங்க மொபைல் ஃபோனை. அதை வந்து நமக்கு ஈவினிங் இல்லை நைட்டு நம்ம எப்போ கிளம்புறோமோ அப்போ தான் கையில் நம்ம கையில் திரும்ப நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனே வரும். ஸோ உங்களால் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டோ வீடியோவோ ஃபோட்டோவோ வந்து எதையுமே கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. அவ்வளோ செக் பண்ணி அவ்வளோ ப்ராப்பராக தான் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஒன் ஷூட்டிங் முடிஞ்சவனே வந்து லைக் கமலோட காரில் கமலை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவர் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ தான் உள்ளே வந்தார். அவர் காரில் உள்ளே வந்தானே தான் எங்களை உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே அலோவ் பண்ண ஒரு ஒரு ஹாஃப் அன் ஆர் 45 minutes ஷூட் ஆரம்பித்தாங்க. ஷூட்டிங் முடிச்சு நாங்கள் வெளியே கரெக்டாக வந்தோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கமல் வந்து காரில் வந்து திரும்ப அகைன் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டார். ஸோ கிட்டத்தட்ட சாட்டர்டே சண்டே எபிசோடை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் எடுக்கிறாங்க. சாட்டர்டே தான் வந்து எடுக்கிறாங்க. சாட்டர்டே அந்த லஞ்ச் பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் வந்து சண்டே எபிசோடுக்கான ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து லைக் கமல் ஸோ சாரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமலும் வந்து போய் அவரோட ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்து வந்துடுறாரு. அதே மாதிரி எவிக்ஷனும் சண்டே நடக்க வேண்டிய எவிக்ஷன் வந்து சாட்டர்டேவே வந்து நடந்துடும். ஸோ சாட்டர்டே செகண்ட் ஆஃப்லேயே நைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எவிக்ஷன் வந்து நடந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா கமலை வந்து லைக் அவ்வளோக்கிட்ட அவ்வளோ நேரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைக் எவ்வளோ நேரம் வந்தாலும் லைக் உட்காந்து ஒரு ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் வந்து அழகாக வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங் அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா லைக் ஒரு பெரிய கூட்டத்தில் எங்கேயோ போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஷூட்ஸ்க்கு எல்லாமே போனீங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸும் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு லைக் நம்ம இதே மற்ற ஷோஸ்லாம் இருக்குது. ஸோ சூப்பர் சிங்கர் இல்லை ஸ்டார் மியூசிக் இந்த மாதிரி வேறு எந்தெந்த ஷோ போனாலுமே இப்போ நீங்கள் மாக்கப்ப பெரியக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து டேரெக்டாக நேரில் பேசி பார்க்கலாம், அவங்க கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கிடைக்காதனால நான் வந்து ஸ்டில் வந்து போகாமல் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஷோஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏன்னா அந்த ஷோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் வீக் டேஸில் எடுக்கிறாங்க. ஸோ மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளவே ஷூட்டிங் வந்து எடுத்து முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷோஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து கேட்டாங்க அடுத்து யாராச்சும் வரீங்களா இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. அகெயின் ஸ்டில் நான் வந்து போகல. ஸோ இஃப் பாசிபிள் எனக்கு டைம் கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக திரும்ப போவேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்து லைக் நான் எப்படி போனேன் ஸோ லாஸ்ட்டில் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எப்படி போனேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அருண் அரவிந்த் ட்வின்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் விஜய் டிவியில். ஸோ அவங்கள வந்து என்னோடய ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு ஸோ அவங்க மூலமாக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிக் பாஸ் ஷோக்கு வந்து போனோம். ஸோ லைக் நீங்களுமே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எப்படி போகணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் செமையாக வந்து இருந்துச்சு அந்த ஒரு நாள் வந்து. ஸ்டில் பிக் பாஸ்க்குமே நான் வந்து அடுத்து ஏதாச்சும் ஒரு ஷோவில் வந்து போகலான்னு தான் சொல்லி இருக்கேன், ஏதாச்சும் ஒரு எபிசோடுக்கு போகலான்னு தான் இருக்கேன், பார்க்கலாம். ஸோ டைம் கிடச்சுன்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்டாவில் இல்லாட்டி யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இஃப் பாசிபிள் வேறு யாராச்சும் வரீங்கன்னா அவங்களுமே அந்நேரம் வந்து சொல்லுங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து வேணாம் பிக் பாஸ் ஒரு ஷூட்டுக்கு வேணால் அவருக்கு வந்து போயிட்டு வரலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ள தான் இந்த வீடியோ எப்போவுமே பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேம் டேக் பை கூட உங்களுக்கு அடுத்த நிமிஷம் அண்ட் தென் ஸ்டேம் டேக் பை.